வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ ஒரு சூப்பரான பில்லிங் சாஃப்ட்வேர் பதிலாக இப்போ ஒரு எக்ஸல்லையே எப்படி பில்லிங் சாஃப்ட்வேரோட பெட்டராக போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரீயான டூல், நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜிஎஸ்டிக்கு தேவையான ஜிஎஸ்டிஆர் 1 ரிப்போர்ட் இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 10,000 இன்வாய்ஸ் நீங்கள் போட்டிருந்தா கூட ஒரு மாதத்தில் அத்தனையும் ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் எடுத்து நீங்கள் டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டி வெப்சைட்டில். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஆடிட்டர் சைடும் இந்த டூலை இந்த ரிப்போர்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்தளவுக்கு ஒரு டூல் உங்களுக்கு நான் இப்போ ப்ரொவைட் பண்ணுறேன். முழுக்க முழுக்க ஃப்ரீ தான், நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் நான் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்கிரிப்ஷன் லிங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டூலுக்குள்ளே போகலாம். ஸோ இதான் அந்த டூல். இது டெஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கு. ஸோ உதாரணத்துக்கு ஒரு நியூ டேப் போட்டு அதை பேஸ்ட் அண்ட் கோ கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த சைட்டுக்கு வந்துடும். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணது தான் நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் அந்த டூல், நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இந்த டூலை பொறுத்த வரைக்கும் ஒரு லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. நீங்கள் லாக் பட்டன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த சில விஷயங்கள் போய் எடிட் பண்ண முடியாது. இப்போது ஸ்டேட்லாம் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன நமக்கு அடிக்கடி தேவைப்படாத சில விஷயங்கள் லாக் பண்ணியிருக்கும். நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாடுங்கிறனால தமிழ்நாடை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லோகோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லோகோ அந்த இடத்துல வேறு லோகோ நீங்கள் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் நம்பர் என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற எல்லா ஃபார்மேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரெடிட்டாக கேஷா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ எது இருக்கோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கேஷ்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக கேஷ்லேயே வந்து நிற்கும். செகண்ட் வேல்யூ எது இருக்கோ அது செகண்டாக நிற்கும். பட் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் நீங்கள் இன்வாய்ஸ் போடும்போது. இப்போ க்ரெடிட் ஃபஸ்ட் இருக்கு இல்லைங்களா, க்ரெடிட் இருக்கனால இதே நீங்கள் கேஷ் அங்கே மேலே வச்சுருந்தீங்கன்னா கேஷ் வந்து ஃபஸ்ட் நிற்கும். அவ்வளோதான், ஒரு சின்ன செட்டிங்ஸ் தான். ஒவ்வொரு தடவை பில்லிங் போடும்போது நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிக்கலாம். இதிலேயே ப்ரிண்டர் செட்டப் நீங்கள் பண்ணிக்கலாம், பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சாஃப்ட்வேரில் என்னென்ன ஸ்பெசிலிட்டி இருக்குமோ அது எல்லாமே இதில் இருக்குது. நியூ இன்வாய்ஸ் போடுறதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணால் அடுத்த இன்வாய்ஸ் போய்டும், இன்வாய்ஸ் நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் PDF-ஆகவும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே போட்ட ஒரு இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். வியூ இன்வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் போட்ட இன்வாய்ஸ் இங்கே காமிக்கும். அது வியூ கொடுத்தீங்கன்னா அந்த இன்வாய்ஸ் இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ ஜிஎஸ்டி ஃபார்மேட்டில் HSN கோடோட எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரி உங்களுக்கு இன்வாய்ஸ் வரும். இதில் போயிட்டு நீங்கள் எந்த மாதத்துக்குள்ளது கூட நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். எத்தனை இன்வாய்ஸ் போட்டிருக்கோமோ அத்தனையும் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இன்வாய்ஸ் என்ட்ரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் மாறாததுக்காக தான், இப்போ தமிழ்நாடு மாறாது, இந்த இதுக்காக மாறாது. ஓகே, இந்த இடத்துல கம்பெனி நேம்லாம் மாற்ற முடியாது. லாக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அன்லாக்ல வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கம்பெனி நேம் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஆனந்த் அண்ட் கோ அப்படின்னா நீங்கள் ஆனந்த் அண்ட் கோன்னு கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் லாக் பண்ணி விட்டுலாம். லாக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் இப்போ டைப் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் பில்லிங் போயிடலாம். சப்ளையர் நேம் மட்டும் கொடுத்துடலாம் அடுத்து. சரிங்களா, சரி அடுத்து சப்ளையர் நேமுக்கு போகலாம். நீங்கள் லாக் பண்ணியிருந்தாலும் இங்கே சப்ளையர் நேம் கிளிக் பண்ணோன்னே சப்ளையர் நேம் வரும். நம்ம எத்தனை சப்ளையர் ஆட் பண்ணிக்கோமோ அவங்க வருவாங்க. ஒரு சப்ளையர் இருக்காங்க, புதுசாக ஒரு சப்ளையர் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் நியூ கஸ்டமர் கொடுக்கலாம். ஸோ இவங்க எல்லாமே ஏற்றி வச்சுருக்கு நம்ம சப்ளையர்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க புதுசாக ஒரு சப்ளையர் வர்றாங்க அப்படின்னா நியூ சப்ளையர். ஆக்சுவலாக நீங்கள் நேம் தான் கொடுப்பீங்க, நான் சும்மா கொடுக்குறேன். அட்ரஸ் இருந்துச்சுன்னா அட்ரஸ், அவங்க எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குறீங்க. தமிழ்நாடு. ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா 33 ஆரம்பிச்சு. ஸோ ஜிஎஸ்டி நம்பர். மொபைல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து க்ளோஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூ சப்ளையர் கிளிக் பண்ணால் அந்த சப்ளையர் வந்துடுவாங்க.
நியூன்னு போட்டோம்னா நியூ வந்து நம்ம கிரியேட் பண்ண நியூ சப்ளையருங்கிறது வந்துடும். ஸோ தமிழ்நாடு ஜிஎஸ் நம்பர் உங்களுக்கு மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் அங்கே வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து இவே பில் இதெல்லாம் நீங்கள் இருந்ததுன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்ளை நம்ம ஆட் பண்ணிட்டோம், அடுத்து ஐட்டம்க்கு வரோம். ஐட்டம்லேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் புதுசாக. ஸோ ஏற்கனவே இருக்க ஐட்டம் எல்லாம் இங்கே லிஸ்ட் டிஸ்பிளே வரும், நீங்கள் புதுசாக ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் புதுசாக ஏதாவது அக்காமடேட் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் நியூவில் போய், ஸோ இங்கே லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது, இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, உங்களுக்கு இது எதுவுமே தேவையில்லைன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் டெலிட் பண்ணிவிட்டு, ஆஸ் யூஷுவல் எக்ஸல் எப்படி டெலிட் பண்ணிங்களோ அதேமாதிரி டெலிட் பண்ணிவிட்டு, உதாரணத்துக்கு நான் ஒரு மவுஸுன்னு கொடுக்குறேன், மவுஸுன்னு கொடுக்குறேன், அதுக்கு வந்து ஹெச்எஸ்என் கோடு ஒரு கொடுத்துட்றேன், அது 18% டேக்ஸு, நம்பர்ஸில் இருக்கட்டும். இதில் நீங்கள் பீசஸ் வேணுன்னா பீசஸும் கொடுத்துக்கலாம், பி போட்டிங்கன்னா பீசஸ் வந்துடும், பேர்னு வருது இல்லைங்களா, பிசி பீசஸ்னு வந்துடும், நம்ம என்ன கொடுக்குறோமோ அங்கே போட்டுக்கலாம். ஸோ இதை நான் நம்பர்ஸ்லேயே வச்சுக்கிறேன். ரேட் வந்து உதாரணத்துக்கு ஒரு 140 ரூபா அப்படின்னா 140 ரூபா கொடுத்து வச்சுக்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா ஒரு 50 பீஸ் இருக்குது நம்ம காமிச்சிக்கலாம். க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ நான் இங்கே மவுஸ்னு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா மவுஸ் வந்துடும். ஸோ குவான்டிட்டி 5 குவான்டிட்டி கொடுக்குறேன், மவுஸ் விலகல, சாரி மவுஸை செலக்ட் பண்ணல. ஓகே ஓகே, செலக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இங்கே குவான்டிட்டி ஹெச்எஸ்என் கொடுத்து வந்துருச்சு. ஸோ 5 குவான்டிட்டி கொடுத்துட்றேன். ஸோ 700 அதுவாக கால்குலேட் பண்ணிக்கிச்சு, சரிங்களா? ஸோ இந்த ஐட்டம் நமக்கு வேண்டாம்னா நீங்கள் அழிச்சு விட்டுலாம். ஓகே, ஸோ ஒரு ஐட்டம் மட்டும் நான் போட்டிருக்கேன். ஸோ 700 அதோட டேக்ஸபிள், அந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோங்கிறது அது பிரித்து காமிச்சிருச்சு, கிராண்ட் டோட்டல் இங்கே காமிச்சிருச்சு, ஹெச்எஸ்என் வைஸ் டீட்டெயிலும் ஃபார்மேட்டில் வந்துடுது. இங்கே நீங்கள் சைன் போட்டு கொடுக்க வேண்டியதுதான். ஓகே, இதை நம்ம பிரிண்ட் எடுக்கிற பார்க்கலாம். சேவ் பிரிண்ட் கொடுத்தாச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் கேக்கும், அப்டேட் பண்ணிக்கோ, பிரிண்ட் பண்ணிக்கோ, நோ கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் மட்டும், டூ நத்திங்னா கேன்சல், ஒன்று பண்ணனா கேன்சல் மட்டும், சரிங்களா? ஸோ நான் எஸ்ஸை கொடுக்குறேன். ஸோ இந்த இன்வாய்ஸ் எனக்கு ஓகே தான், எஸ் கொடுத்துட்றேன். எஸ் கொடுத்தோன்னா எந்த பிரிண்டர்னு கேட்கும். இப்போ பிரிண்டரில் கொடுத்தா ஃபார்மேட் உங்கள்கிட்ட காமிக்க முடியாது, அதனால் நான் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நான் பிரிண்ட் காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ டெஸ்க் டாப்பில் பில் 005 கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பில் 005 இங்கே இருக்கு. வாவ், சூப்பரான பில் உங்களுக்கு ரெடி. நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்த கம்பெனி நேம் இல்லை, நீங்கள் உங்களுடைய கம்பெனியோட எல்லா டீட்டெயில்ஸும் இல்லை நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுடைய இமெயில் அட்ரஸ், அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸ், என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாம் கொடுத்துக்கலாம். லோகோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேலியில் வரக்கூடிய அளவுக்கு பக்காவான சூப்பர் பில் ஃபார்மேட் உங்களுக்கு ரெடி. இதில் என்னென்ன டீட்டெயில் உங்களுக்கு வேண்டாமோ அதை நீங்கள் எடுத்து விட்டுறலாம், சரிங்களா? இந்த இடத்துல சைன் போட்டு நீங்கள் பில் கொடுக்க வேண்டியதான். ஸோ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இது இதில் ஏதாவது தகவல் கூடுதலாக உங்களுக்கு ஏதாவது ஆட் ஆன் வேணும்னு தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். உங்களுக்கு இதே மாதிரி தொடர்ந்து நல்ல ஃபைல்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேடம். Friends, thank you. So, இந்த பில்ல நீங்கள் சேவ் பண்ணிடலாம், சேவ் பண்ணி வச்சுக்கோ, சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுவோம் இந்த பில் உங்களுக்கு வியூ இன்வாய்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விழுந்திருக்கும். ஸோ 24 டேட்டில் நியூஸ் சப்ளையர்னு இருக்கும். இப்போ இன்னொரு பில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்துக்கலாம். இப்போ இந்த இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த பில்லை பார்க்குறாங்க, திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாம். என்ன பில் போட்டோம் இங்கே பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த பில் ஃபார்மேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதிலேயே உங்களுக்கு ரிப்போர்ட்டும் இங்கே ஜென்ரேட் ஆயிரும், GSTR 1 இருக்குது. GSTR 1 போனீங்கன்னா என்ன டேட்லேருந்து உங்களுக்கு என்ன டேட் ரிப்போர்ட் வேணும்னு பார்க்கலாம். இப்போ இன்வாய்ஸில் என்ன டேட் போட்டிருக்கோம், 9வது மாதத்துக்கு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ GSTR 1 பொறுத்த வரைக்கும் 1/9/2019 30/9/2019. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு GSTR 1 ஃபார்மேட் கேட்கும். நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட் ஓப்பன் ஆகும்.
டாக்குமெண்ட்ஸில் சேவ் ஆகிருக்கு. இங்கே சேவ் ஆகிருக்கு, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ இது உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 1 ஃபார்மேட், உதாரணத்துக்கு சப்ளையர் நேம் B2B சேல்னா இங்கே காமிச்சிடும். ஸோ மவுஸு, ஸோ டோட்டல் இங்கே பார்த்துக்கலாம். நீங்கள் பார்க்கணும்னா டேக்ஸபிள் வேல்யூ டேக்ஸ் எல்லாம் மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு நீங்கள் சம் போட்டாலே போதும். சம்முக்கு ஷார்ட்கட் ஆல்ட் சீக்வல் டு. ஸோ ஸோ 15,371 ரூபாய்க்கு நம்ம என்ன செஞ்சுருவோம்னா, நம்ம இந்த மாதம் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட மொத்த டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ 9% டேக்ஸ் எல்லாமே, இதில் 5.5 டேக்ஸ் ரேட் தப்பாக கொடுத்துருக்கனால அந்த மாதிரி வருது. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணும்போது 18% டேக்ஸ் தான் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ரிப்போர்ட் ரொம்ப தெளிவாக வரும். இந்த பேப்பர் மட்டும் நீங்கள் ஆடிட்டர் சைடுக்கு அனுப்பினா போதும். ஓகே நண்பர்களே, வேணுங்கிறவங்க இந்த எக்ஸல் ஃபைலை நீங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.